தலக்கறியில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பட்டை, 5 கிராம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் சீரகம் எடுத்திருக்கேன். 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் இந்த பட்டை, கிராம்பு, அது கூடவே இந்த சீரகம், பெருஞ்சீரகம், நெக்ஸ்ட் மிளகு, வெங்காயம், கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தேங்காயையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிப்போம். இதை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். எப்போவுமே சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். 1 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டேபிள்ஸ்பூன் போல் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இது தலக்கறி குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேருந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்துப்பேன். ஒரு ஆட்டு தலையில் பாதி தலக்கறியை எடுத்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி குழம்புக்காக முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் மீதி தலக்கறியை பார்த்திங்கன்னா தலக்கறி வறுவல் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அதோடய லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு. குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா
டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது மிதமான சூட்டில் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கறியெல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குழம்புக்காக அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான தண்ணியை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஊற்றி அலசி அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரை மூடிடலாம். இது 8-10 விசில் போல் வரட்டும். இப்போ 10 விசில் கவர்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா குழம்புலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கறியும் நல்லா வெந்திருக்கு. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ பரிமாறலாம். சாதத்தோடு இதை சாப்பிட போகிறோம். தலைக்கறி குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.